கண்ணா பயிற்சி 1.4 ஒண்ணாங்கணக்கு கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் சோ ரீசன் எழுத சொல்லிட்டாங்க முதல்ல சார்பா இல்லையா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் காரணம் அப்ப 2 மார்க் கிடைக்கும் இதுக்கு மார்க் இருக்கு சார்புன்னு எழுதுறது சார்பு இல்லையான்னு எழுதுறோம் அதுக்கப்புறம் ரீசன் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இதனுடைய கான்செப்ட் என்னன்றதை பாருங்க சார்பா வளைவரை கொடுத்து சார்பான்னு கேட்டாங்கன்னா அதை என்ன சோதனை மூலமா நீங்க செய்யணும் அப்படின்னா குத்துக்கோட்டு சோதனை வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் எத்தனை இது அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும் சரியாடா அதனா ரைட்டா ரைட் இல்லையா இப்ப நம்ம இதுல செஞ்சு பார்ப்போம் ரைட்டா என்ன வரையணும் குத்துக்கோடு வரையணும் என்ன வரையணும் குத்துக்கோடு வரையணும் கிடைமட்ட கோடு கிடையாது கிடைமட்ட கோடு வரைஞ்சா என்னது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடைமட்ட கோடு என்னது ஒன்றுக்கு ஒன்றான சார்புக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்புக்கு தான் கிடைமட்ட கோடு சார்பு அப்படின்றதுக்கு என்ன கோடு வரையணும் குத்துக்கோடு வரையணும் என்ன கோடு வரையணும் குத்துக்கோடு சாரி என்ன கோடு வரையணும் நீங்க இங்க குத்துக்கோடு வரையணும் சரியாடா கண்ணா இப்ப இங்க கவனி இதா இப்படி குத்துக்கோடுன்றது மேலிருந்து கீழாக வரையக்கூடிய கோடு ரைட்டா குத்துக்கோடு இப்ப நம்ம இங்க வரைஞ்சு பார்க்கலாம் நல்ல கவனி இந்த இடத்துல இப்ப நான் வரையிட்டா இங்க இங்க பாருங்க இப்ப குத்துக்கோடு ரைட்டா இப்ப இப்ப வரைஞ்சோமா இது ரெண்டு புள்ளியில நமக்கு என்ன ஆகுதுன்னா வெட்டுது எத்தனை புள்ளியில வெட்டுது ரெண்டு புள்ளியில வெட்டுது இங்க பாருங்க வேற கலர் எடுத்துக்கலாம் என்னது பி இது என்னது கியூ சரி மிஸ் இப்படி வரைஞ்சா மட்டும்தானா எந்த இடத்துல நீ வரைஞ்சினாலும் சரி எந்த இடத்துல நீ வரைஞ்சினாலும் சரி அது என்ன பண்ணணும் ரெண்டு புள்ளியில இங்க பாருங்க வருதா வருதா வரலையா சரியா இங்க பாருங்க ரைட்டா எந்த இடத்துல வரைஞ்சினாலும் எத்தனை புள்ளியில வெட்டுது அது ரெண்டு புள்ளியில வெட்டுது அப்ப நம்ம இங்க என்ன சொல்லணும் இது சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லணும் ரெண்டு புள்ளியில வெட்டிருச்சு இங்க என்ன சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அப்ப அதிகபட்சம் ஒரு புள்ளியா ஒன்னோட ஸ்டாப் ஆயிடணும் அதுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது அதுக்கு மேல அதிகரிக்க கூடாது இப்ப என்ன சொல்லணும் குத்துக்கோடு ரைட்டாடா கண்ணா என்ன சொல்லணும் குத்துக்கோடு முத கணக்கு வளைவரையை எத்தனை புள்ளிகளில் வெட்டுகிறது இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது எத்தனை புள்ளிகளில் வெட்டுகிறது இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இது சார்பு அல்ல எனவே இது சார்பு அல்ல சோ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சரியாடா கண்ணா அதே மாதிரி அடுத்ததுக்கு செய்யலாமா செய்யலாமா செய்ய கூடாதா இங்க பாருங்க இப்ப இங்க வரையலாமா வரையலாமா வரைய கூடாதா இங்க பாருங்க இங்க பாருங்க சரியாடி கண்ணா சரியா சரியில்லையாடா ரைட்டா எத்தனை புள்ளியில வெட்டுது ஒரே ஒரு புள்ளியில வெட்டுது சரியா மறுபடியும் இந்த இடத்துல போட்டு பார்க்கலாமா பாருங்க எந்த இடத்துல போட்டினாலும் சரி சிலருக்கு அந்த டவுட் வருது எந்த இடத்துல மிஸ் போடுறது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல போட்டினாலும் என்ன ஆகணும் ஒரு புள்ளியில தான் வெட்டணும் எத்தனை புள்ளியில தான் வெட்டணும் ஒரு புள்ளியில தான் வெட்டணும் நல்ல கவனிங்க பாருங்க ரைட்டா ஒரு புள்ளியில தானே வெட்டி இருக்குதுங்க ரைட்டா தா இந்த இடத்துல இருக்கா புள்ளி வேற கலர் இங்க பாருங்க ஒரு புள்ளியா இங்க என்ன இருக்கு ஒரு புள்ளியா இங்க என்ன இருக்கு ஒரு புள்ளியா அப்ப அதிகபட்சம் ஒரு புள்ளியா அப்ப என்ன சொல்லணும் நீ குத்துக்கோடு நடிக்கணும் சொல்லணும் குத்துக்கோடு வளைவரையை கிளியரா எழுதிக்கோங்க வளைவரையை எத்தனை புள்ளியில வெட்டுது ஒரு புள்ளியில் வெட்டுகிறது எத்தனை புள்ளியில வெட்டுது ஒரு புள்ளியில் வெட்டுகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதியாச்சா ரைட்டா அடுத்தது எனவே
இது சார்பு எனவே இது சார்பு ஆகும் சரியாடா கண்ணா அடுத்தது அதே மாதிரி பண்ணி பார்க்கலாமா செய்யலாமா செய்ய கூடாதா இங்க பாருங்க பாருங்க பார்க்கலாமா இங்க பாருங்க நல்ல கவனிதா சரியா இங்க பாருங்க மூணு புள்ளியில வெட்டு கவனி அடுத்து எந்த இடத்துல வேணாலும் நீ போ சரியா பேட்டா எதுல வேணாலும் நீங்க போடுங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க போடலாம் இந்த பாரு இந்த இடத்துல போடுறதா ரைட்டாடா கண்ணா ரைட்டா ரைட் இல்லையா அதே மாதிரி பாருங்க இங்க ரைட்டா இத டெலீட் பண்ணு ரைட் அது கொஞ்சம் இதா வந்துச்சு இப்ப பாருங்க என்ன புள்ளி எத்தனை புள்ளிகள்ல அது வெட்டுது அப்படின்றத பார்க்கணும் எத்தனை புள்ளிகள்ல அது வெட்டுது நீங்க பாருங்க மூணு புள்ளியில வெட்டும் எத்தனை புள்ளியில வெட்டுது அது மூணு புள்ளியில வெட்டுது இங்க பாருங்க P அடுத்தது என்னது Q R ரைட்டா இங்க பாருங்க 1 2 3 எந்த இடத்த வேணால எடுத்துக்கோங்க இங்க பாருங்க 1 2 மூணு வருதா வரலையா அதனால எல்லாருமே ஒரு கோடு வரைஞ்சு நீ டெஸ்ட் பண்ணாலே போதும் குத்து கோடுன்றது ஒரே ஒரு கோடு சில குழந்தைங்க கேட்டீங்க மிஸ் ஒரு கோடுன்றது எந்த இடத்துல வரையணும்னு கேட்டீங்க எந்த இடத்துல வேணாலும் வரையலாம் சரியாடாக்கண்ணா எந்த இடத்துல வேணாலும் வரையலாம் ஆனா எத்தனை புள்ளியில தான் தொடரும் ஒரு புள்ளியில அதிகபட்சம் ஒரு புள்ளியில் இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் நீங்க எதை எழுதணும் இந்த இடத்துல குத்துக்கோடு என்னது குத்துக்கோடு வளைவரையை என்னது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டுகிறதுன்னு கூட எழுதலாம் தப்பெல்லாம் கிடையாது வளைவரையை எத்தனை புள்ளிகளில் வெட்டுகிறது மூன்று புள்ளிகளில் வெட்டுகிறது மூன்று புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இது சார்பு அல்ல எனவே இது சார்பு அல்ல இந்த மூன்று புள்ளிகளுக்கு என்ன எழுதலாம் எப்படி எழுதலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட புரியுதா அப்ப ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வர்றது சரியா ஒன்றுக்கு மேல் அப்படின்னு ரெண்டுல இருந்து தொடங்குதுன்னு அர்த்தம் அப்படிக்குள்ள எழுதலாம் தப்பெல்லாம் கிடையாது சரியா டாக்கண்ணா அதே மாதிரி அடுத்தது பாக்கலாமா அடுத்த கணக்குக்கு என்ன பண்ணலாம் இங்க பாருங்க அதே மாதிரி ரைட்டா சரியா சரியில்லையா பிளாக் எடுத்துக்கலாமா ரைட்டா அதே மாதிரி இங்க சரியா புரிஞ்சுதா அடிக்கண்ணு ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டும் ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டும் பாருங்க நீங்க வேணா பாருங்க இந்த இடத்துல நம்ம பேர் வச்சு பார்க்கலாம் சரியா அடிக்கண்ணு இங்க பாருங்க என்ன அது ஒரே ஒரு புள்ளி இங்க பாருங்க சும்மா என்ன வேணாலும் எழுத்து கொடுங்க பாருங்க இங்க கியூ ஒரே ஒரு புள்ளி தானே ஒரு புள்ளியே இல்லையா பாருங்க வேற கலர்ல எழுதுவாங்க ஒரே ஒரு புள்ளியில வெட்டுதா இங்க பாருங்க இங்க ஒரே ஒரு புள்ளியில வெட்டுதா இங்க ஒரே ஒரு புள்ளியில வெட்டுதா புரியுத புள்ளி எந்த இடத்துல வரைஞ்சினாலும் சரி ஆனா நீங்க வரையும் போது என்ன பண்ணலாம் ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு பார்த்தாலே போதுமானது அப்ப இதுல என்ன எழுதலாம் நம்ம குத்துக்கோடு என்னது வளைவரையை புரியுதா வளைவரையை இல்லாட்டி என்ன இல்ல வரைபடத்தையும் கூட எழுதலாம் தப்பு கிடையாது வரைபடத்தை சார்பினை குறிக்கின்றவான்னு கேக்குது கேக்குறாங்க புரியுதா அதனால வரைபடத்தையும் கூட எழுதலாம் தப்பெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனாலதான் வர ஒரு சிலதெல்லாம் இந்த மிஸ் இந்த மார்க்கையை மாத்திட்டா மார்க் போயிடுமான்லாம் கேக்குறீங்க கிடையாது அதனாலதான் படிக்கும் போதே இது மாதிரி எல்லாம் யோசிச்சு படிங்க வளைவரையை எத்தனை புள்ளியில வெட்டுது ஒரு புள்ளியில் வெட்டுகிறது எத்தனை புள்ளியில வெட்டுது ஒரு புள்ளியில் வெட்டுகிறது எனவே இது சார்பு சார்பு ஆகும் இது ஒரு சார்பு ஆகும் சரியா புரியுதா அதனால மிஸ் இத்தனை லைன் போட்டா நீயும் பரிச்சலத்தனை லைன் எல்லாம் போடணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு லைன் போடுங்க எத்தனை லைன் போட்டா போதும் நீங்க ஒரு லைன் போட்டா போதும் சரியா டாக்கண்ணா எத்தனை லைன் போட்டா போதும் நீங்க ஒரே ஒரு லைன் போட்டு
இது ஒரு லைன் போட்டினா போதும், ஏதாவது ஒரே ஒரு கோடிங்க பார். அதுக்கு அதை இப்ப வேற கலர்ல போடுறா, ரைட்டா? இது ஒரு லைன்ல போடு, சரியா? ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு லைன், ஒரு லைன் போடுங்க போதும், சரியா? ஒரு லைன் தான், இது ஒரே ஒரு லைன் போட்டு செஞ்சினா போதும். இத்தனை லைன் எல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. டவுட் கேட்டதுனால மிஸ் சொல்றேன், ஏன்னா எந்த இடத்துல கோடு போடணும் மிஸ் அப்படின்லாம் கேட்டதுனால எந்த இடத்துல வேணாலும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் மிஸ் இப்படி நடத்தினேன், வேற ஒண்ணும் கிடையாது, சரியா டாக்டர்?